முன்னாள் குத்துச்சண்டை சாம்பியன் மைக் டைசன் விமானத்தில் தொந்தரவு செய்த சக பயணி ஒருவருக்கு சரமாரியாக முகத்தில் குத்துவிட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இந்த விவகாரத்தில் மைக் டைசனுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல கருத்துக்களை நெட்டிசன்கள் அள்ளி வீசி வருகின்றன. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரிலிருந்து போர்ட் லாடர்டேல் நகருக்கு மைக் டைசன் விமானத்தில் சென்று கொண்டிருந்தார். மைக் டைசனை பார்த்து அடையாளம் கண்டுகொண்ட சக பயணிகள் அவருடன் போட்டோ எடுத்துக் கொண்டனர். அவரும் சளைக்காமல் கேட்ட அனைவரோடும் போட்டோ எடுத்துக்கொண்டு நல்ல ஜாலியான மூடில் இருந்தார். அதே விமானத்தில் வந்த இரண்டு நண்பர்களில் ஒருவர் டைசனுடன் போட்டோ எடுத்துக்கொண்டார். இன்னொருவர் மைக் டைசனை பார்த்த மகிழ்ச்சியில் உணர்ச்சி வசப்பட்டு குதிக்க தொடங்கினார். தலைகால் புரியாமல் விமானத்திற்குள் அங்குமிங்கும் அலைந்த அவரை பார்த்த சக பயணிகள் வித்தியாசமாக பார்த்திருக்கின்றனர். தொடர்ந்து மைக் டைசனின் பின்புறமாக இருந்து கொண்டு டைசன் எரிச்சல் அடையும் வகையில் பேசியிருக்கிறார். தொடர்ந்து டைசனிடம் பேசுவதற்கு அவரை வம்பிழுப்பது போல சைகை காட்டிக் கொண்டிருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த மைக் டைசன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டியா என்பது போல சீட்டிலிருந்து எழுந்து பின்புறமாக இருந்த அந்த நபரின் முகத்தில் சரமாரியாக குத்துவிட்டார். வழி பொறுக்க முடியாமல் அந்த நபர் கத்த ஆரம்பித்ததும் விமானத்திற்குள் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. மொபைல் போனில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. டைசன் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் என்று ஒரு தரப்பினரும், தொந்தரவு செய்த நபருக்கு சரியான பதிலை டைசன் அவரது ஸ்டைலில் கொடுத்திருக்கிறார் என்று இன்னொரு தரப்பினரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.